பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் கோவிலில் வழிபாடு செய்ய விடாமல் மாற்று சமூகத்தினர் தடுப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜபாளையத்தைச் சேர்ந்த மேடையாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகாவில் அருள்மிகு மாதரசி அம்மன் கோவில் மற்றும் மேடையாண்டி சுவாமி கோவில் இருப்பதாகவும் இந்த கோயிலில் தாங்கள் வாழையடி வாழையாக வழிபாடு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2020 முதல் அங்கு வசிக்கக்கூடிய மாற்று சமூகத்தினர் கோயிலுக்குள் பட்டியலின மக்களாகிய தங்களை வழிபாடு செய்ய விடாமல் தடுத்து வருவதாகவும் இந்த கோவில் அவர்களுக்கு மட்டும்தான் என சொந்தம் என உரிமை கொண்டாடுவதாகவும் மேடையாண்டி கூறியுள்ளார். தொடர்ந்து அந்த மனுவில் அந்த கோயில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதனால் இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு பூஜை செய்ய தங்களுக்கு அனுமதி அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டதாகவும் அதற்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த தங்களை கோயிலில் வழிபட அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மேடையாண்டி கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கோயில் வழிபாட்டில் பாகுபாடு காட்டக்கூடாது, அனைவரையும் சமமாக ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் என தெரிவித்தார். அதோடு நீதிபதி அனைத்து தரப்பினரும் அமைதியான முறையில் வழிபாடு செய்வதை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை உறுதிப்படுத்த வேண்டும் என கூறி விசாரணையை பிப்ரவரி 27 தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்தார்.